தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம வேர்வை சம்பந்தமான சில தகவல்களை பார்ப்போம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதன் மூலமாக நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரும். நம்முடைய தோலில் உள்ள வியர்வை சுரப்பிகள் தான் இந்த வியர்வை திரவத்தை கசிந்து வெளியேற்றுகிறது. இதை தான் நம்ம வந்து வியர்வைன்னு சொல்கிறோம். இந்த வியர்வை மூலமாக தான் நம்ம உடலில் உள்ள உஷ்ணநிலையானது சீராக இருக்குது. நம்முடைய தோலானது மென்மையாக இருப்பதற்காகவும் ஈரப்பதமாக இருக்கிறதுக்கும் இந்த வியர்வை தான் உதவக்கூடியதாக இருக்குது. பொதுவாகவே இந்த கோடை காலம் வந்ததுன்னா, அதாவது வெயில் காலம் வந்ததுன்னா, நம்ம உடம்புல வியர்வையானது அளவுக்கு அதிகமாக வெளியேறதை பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் சில நேரங்களில் நம்ம உடம்பானது உஷ்ணநிலையை எட்டக்கூடியதாக இருக்கும். அளவுக்கு அதிகமாக உஷ்ணமாக இருக்கிற நேரத்தில் கூட இந்த வியர்வையானது வெளிவரக்கூடிய நிலையை அடையும். இது போன்ற நேரங்களில் வியர்வை சுரப்பிகளால் தான் இந்த வியர்வையானது வெளியேறுகிறது. இது மாதிரி வெளியேறக்கூடிய இந்த வியர்வையானது உடலுக்கு வந்து கெடுதலன்னு பார்த்தோம்னா கிடையாது, அது உண்மையிலேயே ஒரு ஆரோக்கியமான ஒரு செயல் தான். தோள்களிலிருந்து வெளிவரக்கூடிய இந்த வியர்வையானது ஆவியாகிற நேரத்தில் நம்மளோட உடம்பில் ஒரு குளிர்ச்சி தன்மையை ஏற்படுத்தும். இது நம்மளால் உணரவே முடியும். இது போன்ற வியர்வை வந்து உருவாவதற்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வியர்வை வந்து அதிகமாகிறதுக்கு உடல் வெப்ப அதிகரிப்பு ஒரு காரணமாக இருக்குது. ஏன்னா உடலில் சில பாகங்களில், குறிப்பாக அக்கல், அடிப்பாதங்கள், அப்புறம் உள்ளங்கைகள், நெற்றி, இது மாதிரி இடங்களில் வியர்வை சுரப்பிகள் அதிகமாக உள்ள காரணத்தினால தான் இவ்விடங்களில் அளவுக்கு அதிகமாக வியர்வை வந்து சுரக்கக்கூடியது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பெண்களை விட ஆண்களுக்கே அளவுக்கு அதிகமான வியர்வை சுரப்பதாக மருத்துவ ஆய்வுகள் கூறுகின்றன. இன்னும் சில காரணங்களால் கூட உடலில் அளவுக்கு அதிகமான வியர்வை ஏற்படக்கூடியதாக இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்ப்போம். வெப்பம், வலி, பயம், பதற்றம், உடல் உழைப்பு, குமட்டல், வாந்தி போன்ற காரணங்களால் கூட இந்த வியர்வையானது அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதுபோலவே சில நேரங்களில் ஆங்கில மருந்துகள் பயன்படுத்தக்கூடிய நபர்களும் இருக்க தான் செய்கிறாங்க. அவங்களுக்கு அளவுக்கு அதிகமாக கூட இந்த வியர்வையானது சுரக்க நேரிடும். கூடுதலாக வேறு யாராக இருக்கலாம் இந்த மாதிரியான வியர்வையானது அளவுக்கு அதிகமாக ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். தாழமை உள்ளவங்களுக்கு, ஆஸ்துமா, டைஃபாய்டு ஜூரம் உள்ளவங்களுக்கு, அது மட்டும் இல்லாமல் இதய நோய் போன்ற காரணங்களால் கடுமையாக நோய் பாதிக்கவங்க அனைவருக்குமே இந்த வியர்வையானது அளவுக்கு அதிகமாக சுரக்கும். இன்னும் சிலருக்கு தினமும் மாலை அல்லது இரவு இது போன்ற நேரங்களில் லேசான ஜுரத்தோட உடலில் வியர்க்கவும் செய்யும். இது மாதிரியான அறிகுறி நடந்ததுன்னா அது காச நோய்க்கான அறிகுறி அப்படிங்கிறத தெரிந்து மருத்துவரை அணுக வேண்டும். உழைக்காமல் இருப்பவர்களை விட கடினமான உழைப்பில் உள்ளவர்களுக்கு 2 மடங்கு வியர்வை வெளியேறுகிறது. விளையாட்டு வீரர்களுக்கு ஒரு நாளைக்கு 5 லிட்டர் வரைக்கும் கூட வியர்வை வெளியேறக்கூடியதாக ஆய்வுகள் சொல்கின்றன. ஒருவருக்கு இந்த வியர்வையானது இயல்பாக வெளியேறினால் அவங்க உடம்பில் என்னென்ன நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம். அவங்களோட உடம்பில் உள்ள உஷ்ணமானது சீராக பராமரிக்கப்படும். அடுத்ததாக அவங்களுடைய ரத்தமானது சுத்திகரிக்கப்படும். அவர்களுடைய தோள்களானது மென்மையாக்கப்படும். ஆனால் சிலருக்கு இந்த வியர்வையானது அதிக அளவில் வெளியேறக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட இருக்குது. அவங்கெல்லாம் என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இதுபோல் அளவுக்கு அதிகமாக வெளியேறக்கூடிய இந்த வியர்வை பிரச்சனையை ஆங்கிலத்தில் ஹைப்பர் ஹைட்ராசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுபோல் வியர்வை பிரச்சனையால் பாதிக்கப்படக்கூடியவங்களுக்கு உடல்லையும் மனதிலையுமே சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கூடுதல் தகவலாக உலக மக்கள் தொகையில் 3% பேருக்கு இந்த பிரச்சனை, அதாவது இந்த அதிவியர்வை, ஆங்கிலத்தில் ஹைப்பர் ஹைட்ராசிஸ்னு சொல்லக்கூடிய இந்த பிரச்சனை இருப்பதாக இந்த ஆய்வுகள் வெளியிட்டிருக்கின்றன. அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது இந்த வியர்வை மூலமாக ஏற்படக்கூடிய துர்நாற்றத்தை பற்றி நம்ம பார்ப்போம். இந்த துர்நாற்றம் எப்படி உருவாகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே இந்த வியர்வையானது வெளியேறக்கூடிய சமயத்தில் எந்த ஒரு வாசனையும் அதில் இருக்காது. இப்படி இருக்கிற நிலையில் எப்படி இந்த துர்நாற்றம் வருகிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம். நம்முடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியமும் உப்பும் இது போன்ற வெளியேறக்கூடிய நேரங்களில் நுண்கிருமிகளோட கூட்டணி ஏற்படுத்தி தான் இந்த துர்நாற்றமானது உருவாகிறது. இது போன்று வரக்கூடிய இந்த துர்நாற்றத்தை குளிப்பதன் மூலமாகவும் கழுவுவதன் மூலமாக மட்டும்தான் இதை முழுமையாக அகற்ற முடியும். சிலருக்கு ஓய்வாக இருக்கக்கூடிய நேரத்தில் கூட வியர்க்கும். அது மட்டும் இல்லாமல் காற்றோட்டமான சூழல்கள், அது மட்டும் இல்லாமல் குளிர்காலத்தில் கூட சிலருக்கு வியர்க்கக்கூடிய நிலையை பார்க்குறோம். இது போன்ற நேரங்களில் அவர்களுடைய கைகள், அதாவது உள்ளங்கை, உள்ளங்கால்கள், இது போன்ற இடங்களில் ஈரமாக பிசு பிசுப்பாக இருக்கக்கூடிய நிலையை நம்ம பார்ப்போம். இப்படிப்பட்டவங்களுக்கு உள்ள பிரச்சனையை தான் நம்ம ஹைப்பர் ஹைட்ராசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதுபோல் பிரச்சனை உள்ளவங்க கண்டிப்பாக மருத்துவரை அணுகி அவங்களுக்கான மருந்துகளை எடுத்துக்கொள்ளும் மூலமாக இதை தவிர்க்கலாம். இந்த தகவல் அனைத்தும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.